ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஷெடியூல் ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் டேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்வோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 ஜூலைலேருந்து 5 ஜூலை வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேலி நடக்க போகுது. அதே பெரம்பலூரில் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த PDFக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்ஷன் இருக்கிறது யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்வோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ கோயம்புத்தூர் ஏர்வோக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போன்னு சொல்லிட்டு, 29 ஜனவரியிலேருந்து 9 ஃபெப்ரவரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி நடக்கிறதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்த அப்டேட்டில் உங்களுக்கு ரேலி டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 20 நவம்பர்லேருந்து 30 நவம்பர் இந்த இடைப்பட்ட நாளில் தான் நடக்க போகுது. சேம் பிளேஸ் தான், கிருஷ்ணகிரியில் தான் நடக்க போகுது. பிளேஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. டேட்டு மட்டும் ஜனவரி மந்த்திலேருந்து நவம்பர் மந்த்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான ரேலி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 நவம்பர்லேருந்து 30 நவம்பர், அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சென்னை ஏர்வோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜனவரியிலேருந்து 13 ஜனவரி வரைக்கும் தான் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன டேட் ஷெடியூல் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அதே டேட்டில் தான் நடக்க போகுது. கேர்ள்ஸுக்குமே அதே தான், ஷெடியூலில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் 4 ஜனவரியிலேருந்து 13 ஜனவரி இந்த டேட்டுக்குள்ளே எதனா ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இப்போ சேஞ்சஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்வோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஜனவரின்னு சொன்னதை நவம்பருக்கு மாற்றிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. கோயம்புத்தூர் ஏர்வோ ஸ்டூடெண்ட்ஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் இருக்குன்னு நினச்சிட்டு உட்காராதீங்க. நவம்பர் மாதம் தான், இன்னும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 to 5 months தான், ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கட் ஆஃபில் உங்களால் அச்சீவ் பண்ணி மேலே வர முடியும், ஓகேங்களா. நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ ப்ரிப்பரேஷனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுங்க, உங்களோட பெஸ்ட்டு கொடுங்க ஃபிசிக்கலில், ஓகேங்களா. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்பெசிஃபிக்காக கோயம்புத்தூர் ஏர்வோ அண்ட் சென்னை ஏர்வோக்கான ஃபிசிக்கல் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அட்மிஷன் பண்ணணும்னு விருப்ப போகிறவங்க வேலூர் திருச்சி ரெண்டு இடத்துலையுமே நம்மளோட கேம்பஸ் இருக்குது. ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எங்கே வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ரன்னிங் பேஜ்லையும் கொடுக்குறோம். வேணும் அப்படி ஜாயின் பண்ணணும்னு விருப்ப போகிறவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.